லாட்ரியில பல வகை இருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில லேட்டஸ்டா வாட்ஸ்அப்ல லாட்ரி விநியோகம் என்பது நடந்திருக்கு. இது சம்பந்தமா 5 பேரை அம்மாநில போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. முதன்முறையாக புதுச்சேரியில் வாட்ஸ்அப்பில் லாட்டரி விற்பனை நடத்தி வந்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் புது புது வடிவங்களில் லாட்டரி விற்பனை தீவிரமாக பரவி வருகிறது. லாஸ்பேட்டை பகுதியில் சிலர் வாட்ஸ்அப் மூலம் லாட்டரி விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. அதில் கருவடிக்குப்பத்தில் குறவர் குடியிருப்புக்கு அருகே சிலர் செல்போன் எண்களை பயன்படுத்தி கேரள லாட்டரி என கூறி 3 நம்பர் லாட்டரியை விற்பனை செய்தது தெரிய வந்தது. ஒரு லாட்டரி 50 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்படுகிறது. இந்த வழக்கில் சந்துரு, சரவணன், திவாகரன், சிவராஜ், பாஸ்கரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். வாட்ஸ்அப் மூலம் எவ்வாறு லாட்டரி தொழில் நடக்கிறது என்பதை லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் விளக்குகிறார். டிஜிட்டல் லாட்டரின்ற பேரில் ஆன்லைனில் பண்ணுறாங்க. இவங்கன்னா ஒரு 3 நம்பர் லாட்டரின்னு சொல்கிறாங்க. அந்த 3 நம்பர் வந்து, அதாவது நான் ஒன்று லாட்டரி வாங்க வரணும்னா நான் ஒரு 3 நம்பர் எழுதி கொடுப்பேன். அந்த 3 நம்பரில் ஒரு நம்பருக்கும் சாயந்தரத்துலேருந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து இந்த பதிலெலாம் கொடுப்பேன் ரிசல்ட்லாம். அந்த ரிசல்ட்டில் நான் கொடுக்குற நம்பர் இருந்ததுன்னா 3 நம்பர் எழுதி கொடுக்குறேன்னா 1 நம்பருக்கான காசு ஒரு அமௌண்ட்டு, 2க்கு ஒரு அமௌண்ட்டு, 3க்கு ஒரு அமௌண்ட்டு. ஸோ இட் வில் கம் டு ஒரு 50,000 வரைக்கும் அது வர மாதிரி ஒரு பிளான் வச்சுட்டு அப்படி தான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் யாருக்குமே முக்கால்வாசி அது பணம் விழாது. கேரளா லாட்ரி கேரளாவில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 6 நம்பர் கொடுப்பாங்க. அதிலேருந்து ஒரு 3 நம்பர் மட்டும் கட் பண்ணி நமக்கு செய்கிற மாதிரி வந்து பொதுமக்களை ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி இந்த வேலை செய்கிறாங்க. புதுச்சேரியில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வரும் நபர்களை கண்காணித்து போலீசார் கைது செய்து வருவதாக வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தெரிவித்தார். Now it is not easy to catch those people that who are selling the lottery. I mean, physically if they are selling it, it can be easy. But it is quite tough when they are selling through the digital mode. It is not a e-lottery. They are not selling through any website or anything. It's a fake. They are cheating. They are cheating the people by the name of the Kerala lottery. They are selling their own lottery tickets. There is nothing like that. It's a fake lottery which they are selling. புதுச்சேரியை போலவே தமிழகத்திலும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட நவீன தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி லாட்டரி விற்பனை பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போலீசார் தீவிரமாக கண்காணித்தால் இந்த மோசடியை தடுக்கலாம்.